திராவிடம் அப்படின்னு சொன்னால் அந்த இனம் சார்ந்து பேசும்போது எல்லா மொழி பேசக்கூடியவங்களும் அதில் வந்து அடங்கிடுவாங்க. தமிழ் தேசியம் அப்படின்னா தமிழ் பேசக்கூடியவங்க, தமிழர் நலன், இது எல்லாமே எனக்கு வேணும்னு விஜய் சொல்கிறாரு. அவருடைய கொள்கையில் கோட்பாடில் வந்து ஒரு தெளிவு இல்லை, அதை எப்படி நம்ம சரியாக புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லி சீமான் வந்து பயங்கர கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிட்டாரு. மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் பேசின பேச்சு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதாவது என்னை எதிர்த்தே நின்னாலும் அவர் என்னோட தம்பி, நான் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிப்பேன் அப்படின்னாரு. மாநாட்டுக்கு பிறகு கொள்கை முரண் இருக்கு, இதை வந்து திமுகவுக்கு எதிராக அவர் இருப்பார்னு பார்த்தா அவர் வந்து திராவிடத்தையும் என்னோட கண்ணுன்றாரு, தமிழ் தேசியத்தையும் என்னோட கண்ணுன்றாரு, அது எப்படி ஒத்துக்க முடியும்னு சொல்லி ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. போகக்கூடிய இடங்கள்லாம் சீமான் விஜய் விமர்சனம் தான் அதிகமாக இருக்கு. மற்ற கட்சிகள்லாம் வந்து அவரை வந்து சீண்டவே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். பெரிய விமர்சனங்களே விஜய் மேலே வைக்கல, அப்படியே சைலண்டாக இருக்கிறாங்க. ஆனால் சீமானுடைய பார்வை வந்து பயங்கர கடும் விமர்சனம் ஆயிடுச்சு. ஏன் இந்த விமர்சனம் அவருக்கு? இல்லை, தமிழ் தேசியம் பேசி நாம் தமிழர் என்கிற ஒரு இயக்கத்தை கட்டமைத்து 10-12 ஆண்டுகளாக அரசியல் களத்திலே பயணிக்கிறவர், இந்த அளவிற்கு புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கிற திரு விஜய் அவர்களை இவ்வளவு கடுமையாக விமர்சிக்க தேவையில்லை. எனக்கு என்னமோ அவருக்கு ஒரு ஒரு பயம் வந்துருச்சோ, ஒரு விரக்தி நிலைக்கு போயிட்டாரோ அப்படிங்கிறவ. ஏன்னா அந்த வார்த்தைகளின் வீச்சு, அதனுடைய தாக்கம் அது வந்து மிக கடுமையாக இருக்குது. ஒன்று சாலையில் இந்த புறம் நின்று, இல்லாட்டி அந்த புறம் நின்று, நடுவில் நின்னால் லாரி அடித்து செத்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு அரசியல் தலைமையினுடைய பண்பு இல்லை. தமிழ் தேசியம் பேசுகிற நீங்கள் தமிழர்களுடைய அந்த பண்பாடு, கலை கலாச்சாரம், தமிழர்களுடைய நாகரீகம், அதை பின்பற்றி வார்த்தைகளை உபயோகிக்கணும். ஒரு தீவிரத்தன்மை அவருடைய பேச்சில் இருக்குது. நீங்கள் ஆதரித்தாலும் எதிர்த்தாலும் மிக கடுமையாக அவர் பேச்செல்லாமே இருக்கிறது. அது சரியான அணுகுமுறை இல்லை என்பதான் என்னோடய பார்வை. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி விஜய் அரசியல் இயக்கத்தை தொடங்க போகிறாருன்னே தம்பியை நான் வரவேற்கிறேன், தம்பி வரணும் அப்படின்னு சொன்னார். தம்பியோடு இணைந்து பயணிக்கவும் தயாராக இருக்கிறேன். நான் மூத்தவன் அண்ணன், நான் ஏற்கனவே கட்சி தொடங்கிட்டேன், தம்பி என்னோட வந்து அவரோட நான் இணைஞ்சு பயணிக்க தயார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். ஆனால் அந்த மாநாடு, மாநாட்டில் அவர் ஆற்றிய உரை, உரையினுடைய தாக்கம், அந்த மாநாட்டில் திரண்டிருந்த இளைஞர்களினுடைய கூட்டம், அது இந்த தமிழ் தேசியம் பேசுகிற நாம் தமிழர் இயக்கத்திலே பயணிக்கிற இளைஞர்களும் திரு விஜய் பின்னால் சென்று விடுகிறார்களோ என்கிற ஒரு அச்சம் திரு சீமானுக்கு ஏற்பட்டு விட்டதோ, அதனால தான் இப்படி கடுமையாக எதிர்த்து களமாடுகிறார் அப்படி என்பது ஒரு பொதுவெளி கருத்தாகவே தான் இருக்கிறது. இது தேவையற்றது. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு அரசியல் ரீதியான விமர்சனம் இருந்தால் அவருடைய பார்வையில் தெளிவில்லை, அவருடைய கொள்கையில் தெளிவில்லை, அவருடைய லட்சியம் சரியானது இல்லை அப்படின்னா விமர்சனம் பண்ணுங்க. ஆனால் தனி மனித தாக்குதல் இருக்குல்ல, அது என்பது ஏற்கத்தக்கதில்லை, அது அவங்களே ஏற்றுக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், தமிழ் தேசியம் பேசுகிற இளைஞர்களே கூட சீமானுடைய கருத்தை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன்.